ஹைரோட் செயற்திட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாத்தறை மொரவக பிரதேசத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கையின் ஐரோட் செயற்திட்டத்தின் முதலாவது நடவடிக்கையாக இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாதை அமைக்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வை பிரதமரின் பிரதான ஆலோசகர் சாகர் ரத்நாயக்க ஏற்பாடு செய்திருந்தார். மொரவக்க பரகல அம்பகந்தேனிய பிரதேசத்தில் நிகழ்ந்த இந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து செயற்திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். இந்த செயற்திட்டத்தின் மூலம் மொரவக்க தொடக்கம் பரகல ஊடாக தியத்தாவ வரையிலான பாதை அமைக்கப்பட உள்ளது. அரசாங்கத்தின் நிதியுதவியினால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த செயற்திட்டத்திற்கான செலவு 154.4 மில்லியன் என்பது குறிப்பிடத்தக்கது. ගමට බොමුණා පාරවල් හදන්න